ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனதர் குக்கிங் வீடியோ ஆஃப் ஜாலி குக்கிங் வித் ஏபி. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அரை கிலோ ப்ரான். இந்த ப்ரான் ஏற்கனவே வேக வச்சது. இதை வாங்கி க்ளீன் பண்ணி நாலஞ்சு வாட்டி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரானில் இருக்கிற நரம்பும் அந்த அழுக்கையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு 12 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, சோம்பை நல்லா இடித்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு. ஸ்டவ்வில் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது ஆயிலில் தான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த சோம்பை சேர்த்திக்கலாம். சோம்பை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா சோம்பு வாசனை வந்ததுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ராலை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஆயிலில் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ரால் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி சுருண்டதுக்கு அப்புறமா நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணி இந்த ப்ரான் ஃப்ரை செய்ய போகிறோம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சோம்பு போட்டிருக்கறனால நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெண்டு தூள் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு இந்த இறால் செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். எப்போவுமே ப்ரான் வந்து ரொம்ப வேகக்கூடாது. இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இனி நம்ம மூடி போட்டு மூட தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. எப்படி நல்லா கலர் மாறிடுச்சுன்னு பாருங்க. ப்ரான் எப்போவுமே சீக்கிரமாக குக் ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா இன்னும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த ஆயிலில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், இறால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸ்பைசியான ரால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த ரால் ஃப்ரை. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரால் ஃப்ரை. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம்
உங்களை தேடி வந்துட்டே இருக்கோம். பை பை.